வணக்க நண்பர்களே, தணிக்காச்சலம் ஆதரவாளர்களுக்காக திரு முனிவர் அப்படிங்கிற ஒரு சித்த மருத்துவர் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து நேற்று இந்த போஸ்ட்டை போட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த போஸ்ட் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தணிக்காச்சலம் பாரம்பரிய மருத்துவர் தணிக்காச்சலம் அவர்கள் 27/1/2020 அன்று பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி நாடெங்கும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பேட்டியில் புதிய வைரஸான ஒளிவட்ட வைரஸ் என்ற கொரோனாவிற்கு தன்னிடம் மூலிகை மருந்து உள்ளது என்றும் அவர் கூறினார். அதில் கலந்துள்ள மூலிகை பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தார். அவை நிலவேம்பு, வெள்ளரகு, கருங்காலி, வேர்பட்டை என்றும் கூறினார். மேற்சொன்ன மூன்று மூலிகைகளில் கருங்காலி வேர்பட்டை மட்டும் கிடைக்காது, அதற்கு பதில் கருங்காலி மரப்பட்டையை பயன்படுத்தலாம் என்றும் தணிக்காச்சலம் அவர்கள் முதலில் கூறியது. இந்த மூன்று மருந்துகளையும் நாம் ஆராய்ந்தால் துவர்ப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் உடைய கருங்காலி பட்டை கசாயம் கபம் என்ற ஒரு சளி நோய்க்கு சரிவராது. கொரோனா வைரஸ் வந்து கபம் என்ற ஒரு சளியை அதிகரிக்கும் வைரஸ் ஆகும். இதில் உள்ள வெள்ளரகு மூலிகையானது வைரஸை கொல்லும் என்றாலும் அதற்கு உப்பில்லா பத்தியம் இருந்தால்தான் சிறந்து பயனளிக்கும். ஆகவே அது பத்திய மருந்து. இது போன்ற பொதுவான நோய்களுக்கு கொடுக்கக்கூடாது. நிலவேம்பு என்ற மூலிகை வைரஸ் காய்ச்சலுக்கான மருந்து என்றாலும் இது கூட்டு மூலிகையான நிலவேம்பு சுவரணத்தில்தான் சிறந்து வேலை செய்யும். ஆகவே தணிக்காச்சலம் அவர்கள் முதலில் சொன்ன இந்த மூன்று மூலிகைகளுமே கொரோனா சிகிச்சையில் நடைமுறைக்கு ஒத்து வராதவை. 30/4/2020 அன்று பாண்டே அவர்கள் தனது சாணக்கியா டிவியின் நேர்காணலில் தணிக்காச்சலத்தை கேள்வி கேட்டார். நீங்கள் கொரோனாவை குணமாக்கும் மருந்தில் என்னென்ன மூலிகைகள் கலந்துள்ளீர்கள் என்று கேட்டார். அதற்கு தணிக்காச்சலம் அவர்களோ சொன்ன மூலிகைகள் வல்லாரை, கீழாநெல்லி, கருவேப்பிலை, அஸ்வகந்தா உள்ளிட்ட மூலிகைகள் என்று பதிலளித்தார். இதில் அஸ்வகந்தாவை தவிர மீதி மூன்றுமே கீழாநெல்லி, வல்லாரை, கருவேப்பிலை குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த சளியை உண்டாக்கும் மூலிகைகள். ஆக இவர் முதலில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறிய முக்கியமான மூன்று மூலிகைகளில் இது இடம்பெறவில்லை. ஆகவே எங்களை போன்ற வைத்தியர்களுக்கு தணிக்காச்சலம் மீது சந்தேகம் வந்தது. ஒருவர் ஒரு மருந்தை கண்டுபிடித்தேன் என்று கூறினால் அதில் கலந்துள்ள முக்கிய மூலிகைகளை மாற்றாமல் கூற வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் மருந்தை சோதனைக்கு எடுத்துக் கொள்வார்கள். இவ்வாறு மாற்றி மாற்றி பேசினால் அரசாங்கம் இவரை எப்படி அழைக்கும்? இதை தணிக்காச்சலம் ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் என்றும் தமிழ் மருந்து என்றும் உரக்க பேசினால் உடனே அவரை நம்பிவிடக்கூடாது. ஒரு கட்டத்தில் தணிக்காச்சலம் அவர்கள் நான் சொன்ன கொரோனா மருந்து சித்தர்கள் சொன்ன வாதசூர குடிநீர் சூரணம்தான் என்று திடீர் பல்டி அடித்தார். அந்த வாதசூர குடிநீர் சூரணமானது சரக்குகள் 18 மூலிகைகளை கூறி அந்த 18 சரக்குகளையும் நீங்களே நாட்டு மருந்து கடைகளை சென்று வாங்கி இடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இவர் பேச்சை கேட்டு நிறைய மக்கள் வாதசூர குடிநீர் சரக்கை வாங்கி வைத்தனர். ஆனால் அடுத்த வாரமே தணிக்காச்சலம் கூறினார், நீங்கள் கடைகளில் வாங்கிய வாதசூர குடிநீரானது மூலிகைகளை பயன்படுத்த வேண்டாம், அதில் கலந்துள்ள கொடிவேலி வேப்பம்பட்டை முறைப்படி பசுவின் கோமியத்தில் சுத்தம் செய்ய வேண்டும், அவ்வாறு முறைப்படி சுத்தம் செய்யாத வாதசூர குடிநீர் சூரணமானது என்னிடம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் விலை சற்று அதிகமாக இருக்கும் என்றும் கூறிவிற்றார். சில வீடியோக்களில் தணிக்காச்சலம் 3000 கொரோனா நோயாளிகளுக்கு வாதசூர குடிநீர் இலவசமாக தருகிறேன் என்றார். ஆனால் யாருக்குமே இலவசமாக கொடுத்ததாக தெரியவில்லை. பாரம்பரிய மருத்துவர் என்று தன்னை கூறிக்கொண்ட தணிக்காச்சலம் கொரோனாவிற்கு வாதசூர குடிநீரே சிறந்தது என்றும் அதை பயன்படுத்துங்கள் என்று ஆரம்பம் முதல் இறுதி வரை தன் பேச்சு மாற்றாமல் பேசி வந்திருந்தால் தமிழக அரசு அவர் பரிந்துரைத்த வாதசூர குடிநீரை 60 கொரோனா நோயாளிகளுக்கு கண்டிப்பாக கொடுத்து பார்த்திருக்கும். ஏனென்றால் கபசுர குடிநீரும் குடிநீரில் சேரும் நிலவேம்பு, காஞ்சோரி வேர் போன்ற பல மூலிகைகள் தான் வாதசூர குடிநீரிலும் சேர்கின்றன. ஆகவே கபசுர குடிநீர் கசாயம் கொரோனாவை 5 நாட்களில் குணமாக்கும் என்றால் வாதசூர குடிநீர் கசாயம் கொரோனாவை 7 நாட்களில் குணமாக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம் வரும். ஆனால் தணிக்காச்சலம் பல வீடியோக்களில் என் மருந்து 24 மணி நேரத்தில் ஒரே நாளில் கொரோனாவை 100% குணமாக்கும், யாரும் இறக்க மாட்டார்கள் என்று சவால் விட்டார். இதை கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமில்லை என்பது தணிக்காச்சலத்திற்கு ஆதரிக்கும் அப்பாவி மக்களுக்கு தெரியாது. யாரும் ஒரு மருந்து 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கொரோனாவால் 3% மக்கள் உயிரிழக்கின்றனர். ஆனால் இந்த மூலிகை மருந்தால் 99% மக்கள் குணமடைவர். 1% தான் தோல்வி வரலாம் என்று பேச வேண்டும். ஏனென்றால் எல்லோருடைய உடல் வாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் உயிராற்றலும் ஒரே போல் இருக்காது. 6/5/2020 அன்று
மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட தணிகாச்சலம் அவர்களை போலீசில் நேற்று 6 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்கிறது. இதில் பல திருக்கிடும் உண்மைகளும் வரலாம். ஏற்கனவே இவர் மீது ஆர்டிசம் என்ற தசை சிதைவு நோய்க்கு மருந்து கொடுத்து பணம் வசூலித்ததாக பலர் குற்றம் சுமத்தியும் இருந்தனர். இதை பற்றி நான் கருத்து சொல்லக்கூடாது. பாரம்பரிய மருத்துவர் தன் தகுதிக்கு மீறி பேசினால் இதுபோன்ற கைது நடவடிக்கைகள்தான் ஆளாக நேரிடும் என்பது இவர் ஒரு பாடம். ஆகவே மூலிகை மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள் தாங்கள் அறிந்த பாரம்பரிய மருந்துகளை கொடுப்பதில் தவறில்லை, ஆனால் தன் எல்லை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும். உலக சுகாதார நிறுவனம் கூறும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். பொது இடத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும். சானிடைசர் வைத்து கை கழுவ வேண்டும். இது போன்ற வழிகாட்டு நெறியை உலக மக்கள் ஒவ்வொருவரும் கடைபிடித்தால்தான் உலகை விட்டு கொரோனா நம்மை அழிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். இவருடைய இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.